மரம்லாம் செம்மையாக இருக்கு, இங்கே வெட்டுறதே இல்லை போல. ஸோ நம்ம ட்ரெயின் வரும்போது ஜில்லுன்னு நினச்சோம்னா இங்கே உள்ளே வந்து சரியான வேர்த்து கொட்டிகிட்டே இருந்துச்சுங்க, ரொம்ப வேக்காடாக இருக்குது. இப்போ பாருங்களேன், நம்ம வந்த பஸ்ஸில் ஒன்றுமே இல்லைங்க, மேலே காட்டுறா எதுவுமே வேலை செய்யலை. நீங்களே பாருங்களேன், இதுலேருந்து ஏசி வரும் நாங்கள் ஒன்றும் வரலங்க. அங்கே பாருங்களேன், சுவிட்செலாம் போட்டால் வேலையே செய்யலுங்க. வேஸ்ட்டுங்க பஸ்ஸு, வேஸ்ட்டுங்க. 5000 ரூபா போச்சுங்க பாருங்களேன், எவ்வளோ வேர்த்து கொட்டியிருக்குன்னு பேசுகிறோம். என்ன ஆச்சு உங்களுக்கு பாருங்களா, எல்லாமே பழைய வண்டியாக இருக்குது, புது வண்டியே ஒன்றும் இல்லைங்க. கேரளா என்னங்க இப்படி இருக்குது, அடிக்கிற வெயில் பார்த்தா தமிழ்நாடே பரவாயில்ல போலங்க, அவ்வளோ வெப்பமாக இருக்குது இடமே. இங்கே பாருங்களேன், சூப்பர் சூப்பரான பில்டிங்லாம் இருக்குங்க, ஆனால் வந்து வெயில் தான் தாங்க முடியல. கேரளாவில் ஜில்லுன்னு இருக்கும் தான் நான் நினச்சேங்க, இப்படி பண்ணிட்டாங்களே. ஸோ அங்கே நம்ம போய் பார்ப்போம். ஸோ அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போவோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இங்கேருந்து கிட்டத்தட்ட 108 கிலோமீட்டரா. சரி வாங்க அப்படியே போவோம். நம்மளோட வந்த ஒரு நபர் தன் பெண் ஜெயா சொல்ற பேச்சு கேட்காமல் அடம் பிடித்து இறங்கி காலத்தாமதம் வாங்கி ஏற்கனவே டூரு ரயிலாகவே போயிருக்கு, பஸ் போயிருக்குது. கரெக்டாக 6 மணிக்கு ரூமில் விடுவாங்க, தூங்கிட்டு திருப்பி காலையில் பஸ்ஸில் ஏறி ட்ரெயினுக்கு வர போகிறோம். ஷாக் ஆகணும், அப்படி ஷாக் ரியாக்ஷன் கொடுங்க யாராவது, தம்ப்நெயிலில் போடலாம். நானே இங்கே வீக் ஆகிறேன், நீ ஷாக்கு. ஸோ கைஸ், இப்போ நம்ம மாமாவும் திரும்பி வந்துட்டார். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ட்ராவல் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க, உங்களுக்கே தெரியும். பஸ்ஸில் போனால் சும்மாவும் இருப்பாங்க, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அது இல்லாமல் இந்த கேரளாவோட அழகை இனிமேட் தான் உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக காட்டுறேன், எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இது வரையும் நீங்கள் பார்த்தது வெறும் சைடு பிக்சர் தான், மெயின் பிக்சரே இப்போ தான் வருவது. ஏன்னா கிட்டத்தட்ட 3000 மீட்டர் மேலே போக போகிறோம், அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க அதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணாக்குளம் வந்துட்டோங்க, செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. நம்ம வந்து நினச்சி பார்க்கல, நான் வந்து அங்கே வெயிலாக இருக்குன்னு சொன்னேன் கேரளா, அந்த கேரளாக்குள்ளே. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஸோ நான் இங்கே பாருங்களேன், ஸ்டெப்ஸ்லாம் அழகாக கீழே போயிட்டுருக்கு. இது வரையும் நம்ம அங்கே வரையும் போகலாம், ஆனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. இன்னும் நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது இங்கே. ஸோ நம்ம வந்து அங்கெல்லாம் போகிறோம். ரூமும் நான் காட்டுறேன் பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இடம் பயங்கரமாக இருக்குது. ஆ, இந்த ரூம் ஆ ரெடியாக ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலேருந்து கீழே இறங்கி வந்தோம், அது எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்களேன். அது நான் வந்து மேலே ஏறும் போது காட்டுறேன், மேலே ஏறுறதான் இப்போ கஷ்டங்க. எம்சி ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், மொட்டை மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்படியே திரும்பினீங்கன்னா சூப்பரான பிளேஸ் இருக்குது, இது ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. நான் ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். பயங்கரமான
ஆமாம் செம்ம ஸ்லோப்பாக இருக்குது. ஆ ஏ மழை பெய்யுதாண்ணா, ஏற்கனவே குளிரும். பின்னாடிலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிறையா டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் போக போகிறோம், அட்வென்ச்சர் ஐலாண்டு, அப்புறம் மிடோ ஃபாரஸ்ட்டு, பைன் ட்ரீ எல்லாத்துக்கும் போக போகிறோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மேகங்களாம். இங்க வாட்டரும் இருக்கு, எல்லாம் இங்க இருக்கு. இது என்ன ட்ரீக்கா? பைன் ஃபாரஸ்டா? அப்பா வேற லெவலில் இருக்குவா. என்ன வா நீ காட்டு வா. வெல்கம் டு பைன் ஃபாரஸ்ட். கீ செம்மையாக இருக்கட இந்த இடம். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம்லாம். ட்ரீ ரெட் வுட்டா? பைன் ட்ரீ. பைனா? எவ்வளோ மெலிசா ஹைட்டாக போயிட்டே இருக்கு. சாமி ஒரு முறை எவ்வளோ ஹைட்டாக போகுது? எவ்வளோ ஐடி இருக்கும் இது? 150 மீட்டர் இருக்குமா? எவ்வளோ பஸ் போயிட்டே இருக்கு வர. பாருங்க